அது ஒரு சிறிய கிராமம் அங்கிருந்து பல மைல் தூரத்திற்கு எந்த காவல் நிலையமும் இல்லை கிராம நாட்டாமை மிகவும் நேர்மையானவர் எனவே கிராமம் மிக அமைதியாக இருந்தது என்றாலும் இவருக்கு சில விரோதிகள் அங்கே இருந்தார்கள் இவர்களது சூழ்ச்சியால் நாட்டாமையின் மகனையும் அவனது நண்பர்களையும் தங்கள் வலையில் போட்டுக்கொண்டு கிராமத்திலுள்ள ஒருவரது நன்கு விளைந்திருந்த வயலை நாட்டாமையின் மகனை கொண்டே தீக்குழுத்து விட்டார்கள் நல்ல விளைந்திருந்த வயல் கருகி சாம்பலானது வேதனையில் துடிதுடித்து போன விவசாயி நாட்டாமையிடம் வந்து முறையிட்டார் இதை கேள்விப்பட்ட நாட்டாமையின் மகன் ஊரை விட்டு உறவினர் ஒருவருடைய வீட்டிற்கு ஓடி வந்தான் விசாரணை துவங்கியது இந்த தீய செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்றும் அந்த நபர் மூன்று ஆண்டுகள் எந்த கூலியும் இல்லாமல் அந்த விவசாயினுடைய வயலிலே வேலை செய்ய வேண்டும் என்றும் கூறினார் இதை செய்தது அவருடைய மகன்தான் என்று நாட்டாமையின் எதிரிகளே பல சாட்சிகளுடன் நிரூபித்தார்கள் சற்று யோசித்த நாட்டாமை இது என் மகன் செய்த காரியமாக இருந்தாலும் தீர்ப்பு தீர்ப்பே என்று கூறி எழுந்து வீட்டிற்கு சென்றார் ஆண்டுகள் இரண்டு உருண்டு ஓடியது வீட்டை விட்டு ஓடியவன் தயக்கத்துடன் மீண்டும் வீட்டிற்கு வந்தான் வீட்டிற்குள் அம்மா இருக்கிறார்கள் அப்பா எங்கேயோ கிளம்பிக் கொண்டிருக்கிறார் அப்பா எங்கம்மா போகிறார் என்று அம்மாவிடம் கேட்டான் பையன் அதுதாண்டா நீ தப்பி ஓடிவிட்டாய் ஆனால் நீ தீக்கொளுத்திய அந்த விவசாயினுடைய வயலில் கூலியே இல்லாமல் இரண்டு ஆண்டு காலம் வேலைக்கு போகிறார் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது என்றார் தாய் தன் தவறை உணர்ந்த மகன் அப்பாவின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் நீங்கள் போக வேண்டாம் நான் போகிறேன் என்று சொல்லி எவ்வளவோ கூறினாலும் இல்லை மகனே இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் இப்பொழுதுதான் நீ வீட்டிற்கு வந்திருக்கிறாய் நீ குளித்துவிட்டு சாப்பிடு நான் போய் வருகிறேன் என்று அவர் வேலைக்கு போய்விட்டார் ஆம் அன்பர்களே இதுபோலத்தான் நமது பாவங்களுக்கான தண்டனைகளை அனுபவித்து நம்மை விடுதலை செய்யவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் எனது தண்டனைகளை ஏற்றுக்கொண்ட என் ரட்சகர் இயேசுவே என நம்பிக்கையுடன் அவரை நோக்கிப் பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் அவரே நித்திய வாழ்வை கொடுக்க இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சத்திய வேதம் கூறுகிறது